அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அழகர் கோயில் பற்றி பார்க்கலாம். அழகர் கோயில் மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டரில் இருக்கு. கருப்பணசாமி இங்கே காவல் தெய்வமாக இருக்காரு. 18 படியாண்டு பக்தர்கள் இவரை அழைக்கிறாங்க. இவர் கும்பிட்டால் நினைத்த காரியம் கைகூடும். இது 108 திவ்ய தேசத்தில் 93 திவ்ய தேசமா இருக்கு. இந்த அழகர் மலையான வணங்கினா வியாபார விருத்தி, புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்ப நலம், குழந்தை வர வேண்டி இங்கே பக்தர்கள் வராங்க. இங்கே ராமானுஜருக்கு தனியாக சன்னதி இருக்கு. இங்கே வீக்கெண்டில் எப்பயுமே கூட்டம் நிறையா இருக்கும். இந்த அழகர் கோயில் தோசை பிரசாதம் திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி பிரபலமானது. கோவிலுக்கு எதிரிலே பெரிய குளம் இருக்கு. இங்க மலை மேல பழமுதிர் சோலை முருகன் கோயில் இருக்கு. அப்படியே மலையில போறப்ப சுத்தி பாத்தீங்கன்னா மரங்கள் நிறைஞ்சு கிளைமேட்டே நல்லா இருக்கு. கீழேருந்து வந்தோன்னா 2 கிலோமீட்டரில் அறுபடை வீடுகளில் 6வது வீடான பழமுதிர் சோலை முருகன் கோவில் இருக்கு. இங்கே போகிறதுக்கு மினி பஸ் இருக்கு, நடந்து போகிறதுக்கு தனியாக மலைப்பாதை இருக்கு. இங்கே முருகரை கும்பிட்டு அப்படியே வந்தோன்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் ராக்காயி அம்மன் கோவில் நூபுரகங்கை தீர்த்தம் இருக்கு. இந்த நூபுரகங்கை தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஒரு பாட்டிலில் இந்த நூபுரகங்கை தீர்த்தத்தை பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் தெளிச்சோம்னா வீட்டில் செல்வங்கள் பெருகும். நல்லபடியாக அழகர் கோயில் தரிசனம் முடிஞ்சது. அப்படியே வர வழியில் கள்ளந்திரி கால்வாய் இருக்குது. இங்கே நம்ம குளிக்கலாம். குளிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா டேம்லேருந்து தண்ணி திறந்து விடுறப்ப தண்ணியோட ஸ்பீடு ரொம்ப நிறையா இருக்கும். கொஞ்சம் பார்த்து குளிக்கணும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.